முதல்வர் பதவிக்கு ஆபத்து. துர்கா ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு. முதல்வர் ஸ்டாலினுக்கு பரிகார பூஜை செய்தாக வேண்டும் என்பதற்காக அவரது 70வது பிறந்த நாளை முன்னிட்டு 70 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின். திராவிடர் கழகத்திலிருந்து தோன்றிய திமுகவின் தலைவர்களுக்கு சாமி கும்பிடும் வழக்கம் கிடையாது. இந்து மத கடவுள்களை பழித்து பேசுவார்கள், இந்துக்களை கேலி செய்வார்கள், இந்துக்களின் புனித பண்டிகையை கொண்டாட மாட்டார்கள், கோவில்களுக்கும் செல்ல மாட்டார்கள், பூஜை புனஸ்காரங்கள் செய்ய மாட்டார்கள், பரிகாரங்கள் செய்ய மாட்டார்கள் என்கின்ற ஒரு வரலாறு இருந்து வந்தது. இவை அனைத்தையும் முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் உடைத்துவிட்டார். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி கூட கோவிலுக்கு செல்வார், ஆனால் ஊருக்கு தெரியாமல் செல்வார். திருக்குவளையில் உள்ள அவரது குலதெய்வமான அங்காளம்மன் கோவிலில் நடக்கும் பூஜையில் கூட குடும்பத்தினருடன் வந்து கலந்துவிட்டு பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரியாதபடி கிளம்பி விடுவார். அப்படி தனது சாமி கும்பிடும் ரகசியத்தை வெளியில் கூறாமல் வைத்திருந்தார் முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி. அவரது மகனும் இன்னால் முதல்வருமான ஸ்டாலினோ கோவில்களில் ஏதேனும் விபூதி கொடுத்தால் கூட வாங்கி பூசிக்கொள்ள மாட்டார், கீழே கொட்டி விடுவார். ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ கோவில்களில் சாமி கும்பிடுவார், ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவர், எனது மனைவியும் ஒரு கிறிஸ்தவர் என வெளிப்படையாக கூறிவிட்டார். இப்படி இருக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தில் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மட்டும் இந்து மத பூஜை புனஸ்காரங்களை அதிகம் செய்யக்கூடியவர். மாயவரம் பக்கத்தில் உள்ள திருவெண்காடுதான் அவரது ஊர். அங்குள்ள குலதெய்வ கோவிலான அங்காளம்மன் கோவிலில் ஸ்டாலின் முதல்வரானவுடன் நேர்த்தி கடனுக்காக கோவிலை புதுப்பித்து கட்டி கும்பாபிஷேகம் செய்தார். கும்பாபிஷேகம் செய்தது மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கோவில்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் முதல்வர் பதவியை பிடித்தால் என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என வேண்டுதல் வைத்திருந்தாரோ அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றினார். ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்றார், திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றார், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார், காளிகாம்பாள் கோவிலுக்கு சென்றார். இப்படி தமிழகத்தில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலுக்கு சென்று அவர் பூஜை செய்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது ஸ்டாலினின் 70வது பிறந்த நாள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கொண்டாடப்பட்டது. முதல்வர் ஸ்டாலினுக்கு 70 வயது ஆனவுடன் ஒரு குறிப்பிட்ட பரிகார பூஜை செய்ய வேண்டும் என பிரபல ஜோதிடர்கள் அவரிடம் கூறியதாக தகவல்கள் வெளியானது. இது முதல்வர் ஸ்டாலின் பதவியையும் அவரது ஆரோக்கியத்தையும் காப்பாற்றும் என கூறிய காரணத்தால் துர்கா ஸ்டாலின் அதனையும் ஏன் விட்டுவிடுவானே எனவும் அதனையும் செய்து விடுவோம் என கூறி அமைச்சர் சேகர்பாபுவிடம் சொல்ல, அம்மா அவ்வளவுதானே, விடுங்க, நல்லா செய்து விடுவோம் என ஏற்பாடுகள் செய்து தற்போது இந்த திருமண வைபோகத்தை நடத்தியுள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் முதல்வர் ஸ்டாலினின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் 70 ஜோடிகளுக்கு இலவச திருமணத்தை ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் பங்கேற்று நடத்தி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை அமைச்சர் சேகர்பாபு செய்ய மா சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார். 70 ஜோடிகளுக்கும் 1,00,000 ரூபாய் மதிப்பில் தலா 4 கிராம் தங்கத்தாளி, கட்டில், மெத்தை, பீரோ, மிக்சி, கிரைண்டர் உட்பட 36 வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. இப்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பரிகாரத்திற்காக 70 ஜோடிகளுக்கு சீர்வரிசையுடன் திருமணம் செய்து வைத்தது திராவிடர் கழக ஆட்களை கிறுகிறுக்க வைத்துள்ளது. ஏனெனில் கோவில்களில் சிவராத்திரி கொண்டாடுவதற்கே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பெரியார் திடலுக்கு சென்று வீரமணியை சந்தித்து அனுமதி வாங்கி வந்தார். அப்படி இருக்கையில் முதல்வர் ஸ்டாலின் மனைவி எப்படி பரிகாரம் பூஜை என செய்வது, இப்படி செய்வது எங்கள் கொள்கைக்கு ஒத்துவரல என திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ஆட்கள் முழக்கமிட்டுள்ளார்கள். என்னதான் கருப்பு சட்டையினர் முணுமுணுத்தாலும் அது குறித்து எல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய பூஜை மற்றும் பரிகாரம் குறித்து குறிக்கோளாக இருக்கிறார் முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின்.